இம்ரான் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். இன்று நாம் வாழுகிற காலத்தினுடைய மிகப்பெரிய ஆளுமையவர் அவர். ஒரு இலக்கிய இயக்கம் என்றும் சொல்லலாம். சில பேர் தனிநபர்களாக தங்களுடைய செயல்பாடுகளை மேற்கொண்டிருப்பார்கள். ஆனால் அவர் ஒரு மாபெரும் இலக்கிய இயக்கமாக தன்னுடைய வாழ்நாளை கட்டமைத்து கொண்டவர். தமிழில் அவர் செய்த பணிகள் இரண்டு தலைமுறைகளை பாதித்திருக்கின்றன. இரண்டு தலைமுறை எழுத்தாளர்களுடைய எழுத்துக்களில் அவர்களுடைய ஆளுமைகளில் இந்திரன் அவர்கள் பாய்ச்சிய வெளிச்சம் என்பது மிகப்பெரியது. அதில் நானும் ஒருவன். இப்போது கூட அப்பாத்துரை அவர்களுடைய இந்த நூலை அவருடைய பிறந்தநாளை ஒட்டி இந்த நிகழ்ச்சியில் வெளியிடுகிறார். உலக இலக்கியங்களை பற்றி 1949 தமிழில் எழுதப்பட்டு கழக வெளியீடாக வந்த நூல் இது. 1949 தமிழர்கள் அதான் 1949 என்ன தொடர்பியல் வசதிகள் இருந்தது நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்டர்நெட் இருந்ததா? மிகப்பெரிய நூலக கட்டமைப்பு இருந்ததா? ஒன்றுமே கிடையாது. ஆனால் பிரெஞ்சு, கிரேக்கம், ஜெர்மன், ரஷ்யன், சீனம், உருது, பாரசீகம், கன்னடம், தெலுங்கு, சமஸ்கிருதம் இந்த மொழி இலக்கியங்களை பற்றி ஒரு அறிமுக நூல் 1949 எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கே அதேவர் இரண்டாம் பதிப்பாக இங்கே யாழி பிரிப்பதின் சார்பாக கொண்டு வந்திருக்கிறார். அவருக்கு யாரெல்லாம் முன்னோடியாக இருந்திருக்கிறார்கள் என்பதை இந்த நூல் நமக்கு காட்டுகிறது. இவரை போன்று தனிநபர்களாக உலகம் முழுக்க இருந்து தேடி 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 இலக்கிய செல்வங்களை இங்கே கொண்டு வந்து சேர்த்தவர்கள்தான் நவீன தமிழையும் நவீன இலக்கியத்தையும் உயிரூட்டி கொண்டிருக்கிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் அல்ல, இதற்காகவே கோடி கோடியாக பணம் கொடுத்து உருவாக்கப்பட்ட நிறுவனங்கள் அல்ல, தனிநபர்கள் அவர்கள்தான் இதை மேற்கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு மிகப்பெரிய, ஒரு நூற்றாண்டிற்கு மேலாக தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் பணி இது. அந்த பணியினுடைய மிக முக்கியமான ஒரு மாபெரும் கொடையாளியாகத்தான் நான் இந்திரன் அவர்களை பார்க்கிறேன். அந்த வகையில் அவர் நமக்கு அளித்திருக்கக்கூடிய பங்களிப்புகள் என்பது காலத்தால் என்றென்றும் நினைக்கப்படும், என்றென்றும் படிக்கப்படக்கூடிய ஒரு, இன்றைக்கு கூட கல்லூரி மாணவ மாணவிகளுக்காக தொடர்ந்து இலக்கியம் பயிற்றுவிக்கிற சென்னை மாநகர நூலக ஆணைக்குழுவினுடைய முயற்சியில் இன்றைக்கு நிறைய கல்லூரி மாணவ மாணவிகள் அவர்கள் புத்தக மதிப்புரைகள், கவிதை வாசிப்புகள் செய்து அவற்றை காணொலிகளாக ஒளிப்பதிவு செய்யக்கூடிய அந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருந்தோம். அதை பாதையில் விட்டுவிட்டுத்தான் இங்கு வந்தேன். அதிலும் இந்திரன் அவர்கள் முடிவெடுத்த பல கவிதைகளை பல மாணவ மாணவிகள் வாசிப்பதை கேட்டுவிட்டு வந்தேன். எனக்கு பின்னால் அந்த தலைமுறைகளையும் அவர் பாதித்து கொண்டிருக்கிறார். நண்பர்களே, என்ன இனிமேல் என்ன எழுத வேண்டும் என்பதை பற்றிய ஒரு சிறிய உரையாடலை இங்கே உருவாக்கியிருக்கிறார்கள். மிக முக்கியமான ஒரு தலைப்பு. அதற்கு முன்னால் நான் ஒரு கேள்வியை கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இப்போது என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்பதை பற்றி நம்மிடம் ஏதேனும் மதிப்பீடுகள் இருக்கிறதா? சமகால தமிழ் இலக்கியத்தில் என்ன நடந்தது? ஒரு 50 வருட கால நவீன இலக்கியத்தில் என்ன நடந்தது? அதற்கு முன்னால் என்ன நடந்தது என்பதை பற்றிய முறையான மதிப்பீடுகளோ ஆய்வுகளோ தமிழில் இருக்கிறதா? நாம் எதிர்காலத்தை பற்றி சிந்திக்க வேண்டுமென்றால் கடந்த காலம் மதிப்பிடப்பட்டிருக்க வேண்டும். இங்கே கூட பேசும்போது குறிப்பிட்டார்கள், ஏராளமான நூல்கள் வெளிவருகின்றன. அந்த நூல்கள் படிக்கப்பட்டனவா? அந்த நூல்கள் விமர்சிக்கப்பட்டனவா? விவாதிக்கப்பட்டனவா? அவை நம்முடைய காலத்தை எப்படி பிரதிபலிக்கின்றன என்பதை பற்றி நான் மிக வெளிப்படையாக கேட்க விரும்புகிறேன். நம்முடைய காலத்தினுடைய ஒரு கவிஞன் அல்லது ஒரு சிறுகதை ஆசிரியனை பற்றி பொருட்படுத்தக்கத்தக்க ஏதேனும் மதிப்புரைகள் கூட இப்பொழுது வருகிறதா என்பதை நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். நீங்கள் கடைசியாக படித்த சிறந்த புத்தகம் வைப்புறையது என்று யாராவது நினைவு கூர்ந்து பாருங்கள். கடந்த ஒரு 5 வருடத்தில், ஒரு 10 வருடத்தில் எந்த புத்தகத்திற்காக தமிழில் மிக முக்கியமான நூல்கள் ஆண்டுதோறும் வெளிவருகின்றன. மொழிபெயர்ப்புகளாகவோ தமிழிலோ எழுதப்பட்டு கதைகள், கவிதைகள், நம்முடைய காலத்தை பிரதிபலிக்கக்கூடிய பல படைப்புகள். ஆனால் இங்கு மிக கொடூரமான ஒரு மயான அமைதி நிலவுகிறது. இந்த அமைதி அச்சுறுத்தக்கூடியதாக இருக்கிறது. இந்த அமைதியில் ஒரு கள்ளத்தனம் இருக்கிறது. எந்த எழுத்தாளனும் எந்த எழுத்தாளரை பற்றியும் பேச மாட்டார்கள். எந்த ஆய்வாளர்களும் எந்த முக்கியமான நூலை பற்றியும் குறிப்பிட மாட்டார்கள். எந்த ஊடகத்திற்கும் எந்த ஆசிரியனை பற்றி கவலை கிடையாது. நன்றாக இந்த 20 வருடங்களில் எவ்வளவு முக்கியமான படைப்பாளிகள் தமிழில் உருவாகி வந்திருக்கிறார். யாரை பற்றியாவது ஒரு முறையான மதிப்பீடுகள் இருக்கிறதா? இது ஏன்? இதை நாம் சிந்திக்க வேண்டும். நிகழ்காலமே மதிப்பிடப்படாத போது எதிர்காலத்தை பற்றி
நாம் எந்த அளவுகளின்படி நாம் சிந்திப்பது என்கிற கேள்வி நான் எழுப்பிக் கொள்கிறேன். நான் தொடர்ந்து தமிழில் வாசிக்கக்கூடிய வாசகன் என்ற முறையில் சில கருத்துக்களை முன்வைக்க விரும்புகிறேன். ஒரு வாசகனாக மட்டும் என்றால் ஒரு பத்திரிகை ஆசிரியனாகவும் வாசகனாகவும் தமிழில் வருகிற ஒவ்வொரு படைப்பையும் நான் படிக்க வேண்டிய அல்லது படித்து தீர வேண்டிய ஒரு இடத்தில் இருப்பதனால் நாம் செய்ய வேண்டியது என்ன என்பதை பற்றி எனக்கு சில எண்ணங்கள் இருக்கின்றன. அது கூட ஒரு தோராயமான எண்ணங்கள் தானே தவிர அவை பெரிய முடிவுகள் அல்ல. சமகாலத்தன்மை என்று வருகிற போது நான் ஒன்றை மிக மிக வலியுறுத்தி கூற விரும்புகிறேன். தமிழ் எழுத்தாளன் மீது மனோரீதியான ஒடுக்குமுறை மிக கடுமையாக நிலவுகிறது. ஒரு எழுத்தாளன் எதை வாழ்கிறானோ எதை காண்கிறானோ அதை வெளிப்படையாக எழுத முடியாத ஒரு சூழல் என்பது இன்றைக்கு இருக்கிறது. இன்றைக்கென்றால் முன்னால் நாம் சுதந்திரமாக இருந்தோம் என்றால் நிச்சயமாக இருந்தோம். எப்படி என்று சொன்னால் சங்க இலக்கிய காலம் தொட்டு ஏன் கடந்த ஒரு 20-25 வருடங்களுக்கு முன்பு வரை கூட இலக்கிய பிரதிகள் இலக்கியம் அறிந்த வாசகர்களால் மட்டுமே படிக்கப்பட்டு மதிப்பிடப்பட்டன. இப்பொழுது அது இலக்கியத்தோடு எந்த தொடர்பும் இல்லாத எந்த தொடர்ச்சியும் இல்லாத ஒரு பெரிய பரப்பிற்குள்ளாக இலக்கியம் செல்கிற போது மிகப்பெரிய கலாச்சார அழுத்தங்களும் அழுத்தம் மட்டுமல்ல கலாச்சார வன்முறைகள் இன்றைக்கு ஒரு எழுத்தாளன் மீது சுமத்தப்படுகின்றன. ஒரு எழுத்தாளன் இதுவரை தமிழில் பேசப்படாத அல்லது சிலருக்கு நிஜமாகவோ போலியாகவோ அதிர்ச்சியூட்டக்கூடிய ஒரு விஷயத்தை இன்றைக்கு எழுதிவிட்டு அதை சமூக வலைத்தளத்திலோ அல்லது பிரபல பத்திரிகையிலோ வெளியிட்டு விட்டு அவனால் அடுத்த அலுவலகத்திற்கு செல்ல முடியுமா என்பது ஒரு கேள்வி. வீட்டில் இருப்பவர்களிடம் அவன் இயல்பாக உரையாட முடியுமா என்பது ஒரு கேள்வி. என்றால் இலக்கியத்தை இலக்கியத்தின் வழியாக பார்ப்பதற்கு பதிலாக வேறு வேறு கண்களால் பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அதற்கு எழுத்தாளன் கொடுக்க வேண்டிய விலை என்பது இருக்கிறது. அதாவது சில வருடங்களுக்கு முன்பு தமிழில் ஒரு விஷயம் நடந்தது. எழுத வருகிற எல்லா பெண்களின் மீதும் வன்முறையை செலுத்தினார்கள். பெண்கள் தங்கள் உடலை பற்றி எழுதுகிற போது அவர்களை வந்து எந்த அளவிற்கு கொச்சைப்படுத்த முடியுமோ கொச்சைப்படுத்தப்பட்டு விமர்சனங்கள் வந்தன. இது பெண் எழுத்தாளர்களுக்கு மட்டுமல்ல, எவன் ஒருவன் மிக உக்கிரமான உண்மைகளை எழுதுகிறானோ நம் காலத்தின் உண்மைகளை எழுதுகிறானோ அவன் மீது மானசீகமான ஒடுக்குமுறை தமிழில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த ஒடுக்குமுறை என்பது சாதியவாதி சக்திகளால் மதவாத சக்திகளால் பண்பாட்டு போலிகளால் மரபு என்ற பெயரில் தொடர்ந்து மனங்களை ஒடுக்குகிறவர்களால் அல்லது சமூக வாழ்க்கையில் மனிதர்களை ஒடுக்குகிறவர்களால் இது பல்வேறு தளங்களில் மேற்கொள்ளப்படுகிறது. இந்த சூழ்நிலையில்தான் நம் காலத்தை நாம் எழுத முடிகிறதா என்றால் பல படைப்பாளிகளுக்கு அதை எழுத முடியாத ஒரு நெருக்கடி இருக்கிறது என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். ஒன்றுமே இல்லை, ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு கவிதை எழுதுகிறேன், அதாவது ஒரு திருமணம் அல்லாத உறவு குறித்த ஒரு கவிதை. இந்த கவிதையை எழுதுகிற போது ஒரு திருமணமான ஒரு ஆண் அல்லது ஒரு பெண் இன்னொருவரை நேசிப்பது பற்றிய ஒரு கவிதையை எழுதினால் அந்த கவிதையை எழுதிய நபர் மீது மிக கடுமையான தாக்குதல் இன்றைக்கு சமூக வலைத்தளங்களில் தொடுக்கப்படுகிறது. இந்த நபர் இப்படிப்பட்டவர், இவர் வந்து பார்த்திங்கன்னா பிற பெண்களை அபகரிக்க நினைப்பவர், ஒன்றல்ல இரண்டல்ல நூற்றுக்கணக்கான. எனக்கு அதை பற்றி பயம் இல்லை, நான் அப்படி இருந்தால் கூட எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது, அது வேறு விஷயம். ஆனால் இந்த உத்தேசம் இல்லாத அல்லது இதை எதிர்கொள்வதற்கான துணிவு இல்லாத ஒரு எழுத்தாளன் ஒரு கவிஞன் இதை எப்படி எதிர்கொள்வார்? அவன் எதிர்கொள்ளலாம் தேவையில்லை, அடுத்த முறை இதை எழுதவே மாட்டான். ஆட்டோமேட்டிக்காக அவனுடைய மனம் வந்து சுருங்க ஆரம்பித்து விடும். அவன் மனம் சுருங்குவதே கூட அவனுக்கு தெரியாது. அப்படி என்றால் இன்றைக்கு எழுதுகிறவனுடைய கலாச்சார சுதந்திரம் என்பது தொடர்ந்து ஒடுக்குமுறைக்கு ஆளாகி கொண்டிருக்கிறது. அதாவது இன்றைக்கு இவ்வளவு ஊடகங்கள் வந்து எழுதுவதற்கு இவ்வளவு களங்கள் வந்த பிறகு நாம் அதிகமாக நமக்கு சுதந்திரம் இருந்திருக்க வேண்டும், ஆனால் அதிகமான ஒடுக்குமுறை நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழலில்தான் நம் காலத்தில் எழுதப்பட வேண்டியவை என்ன? தமிழ் சமூகம் என்பது கடந்த ஒரு 20 வருடங்களில் மிகப்பெரிய மாறுதல்களை அடைந்திருக்கிறது. தனி மனிதர்களுடைய ஆசாபாசங்கள் சுயநலங்கள் தந்திரங்கள் மனித மனதனுடைய குரூரங்கள் வக்கிரங்கள் பிறழ்வுகள் மனித உறவுகளுக்குள் நிகழ்ந்திருக்கக்கூடிய மிக கடுமையான மாற்றங்கள் நான் அன்றாட வாழ்வில் சந்திக்கக்கூடிய பார்க்கக்கூடிய
அல்லது ஒவ்வொருவரும் எதிர்கொள்ளக்கூடிய நமக்கு மிக அருகில் இருக்கிறவர் வாழக்கூடிய ஒவ்வொரு ஆணினுடைய பெண்ணினுடைய மனதிலும் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சமூக அடுக்குகளில் வெவ்வேறு தளங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கக்கூடிய சிதைவுகள், குழப்பங்கள், இது எல்லாமே தமிழில் மிக 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 குறைவாகத்தான் எழுதப்படுகின்றது. சிலர் துடிச்சதாக எழுதுகிறார்கள், முன்வந்து எழுதுகிறார்கள், அதை கூட பூடகப்படுத்த வேண்டியிருக்கிறது, உருவகப்படுத்த வேண்டியிருக்கிறது. ஒரு ஜீனாராஜனுக்கு இருந்த ஒரு சுதந்திரத்தோடு இன்றைக்கு கூட இன்றைக்கு எழுதுகிறவர்கள் மிக குறைவாக இருக்கிறார். நிறைய மேல் பூச்சிகளை உருவாக்க வேண்டியிருக்கிறது. அப்படி பார்க்கிற போது நாம் மீது இருக்கக்கூடிய இந்த ஒடுக்குமுறைகளை தாண்டி நாம் எழுத அஞ்சுகிற விஷயங்கள், வாமுகமு ஒரு கவிதை புத்தகத்திற்கு ஒரு தலைப்பு கொடுத்திருப்பார், சொல்ல கூசும் கவிதைகள் என்று. சொல்ல கூசுகிற உண்மைகளை நாம் எழுதுகிறோமா என்பது மிக முக்கியமான கேள்வி. சொல்ல பயப்படுகிற உண்மைகளை எழுதுகிறோமா என்பது மிக முக்கியமான கேள்வி. அப்படி எழுதப்படுகிற போது நம்ம தமிழ்நாட்டிலே நடந்த பல விஷயங்கள் தெரியும். எத்தனை விதமான எழுத்தாளர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்கள், இந்திய அளவில் நடத்தப்படுகிற தாக்குதல்கள், இதெல்லாம் வெளிப்படையாக நடக்கக்கூடியது. ஆனால் உளவியல் ரீதியாக நிகழ்த்தப்படுகிற தாக்குதல்கள் படுபயங்கரமானவை. இந்த சூழ்நிலையில் தான் இன்றைக்கு ஒரு நகர்ப்புற வாழ்க்கை, இந்த சென்னை போன்ற ஒரு நகரத்தில், இந்த நகரத்தில் ஒரு 24 வருடங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த 24 வருடத்தில் இந்த நகரத்தின் வெவ்வேறு அடுக்குகளில் மனிதர்களுடைய வாழ்க்கையில் நடந்த மிகப்பெரிய மாற்றங்கள், அதெல்லாம் இதற்கு முன் எந்த இலக்கியத்திலும் எழுதப்படவில்லை, இப்போதும் எழுதப்படவில்லை. ஒரு மிகப்பெரிய இருண்ட பக்கங்களை இந்த நகரம் கொண்டிருக்கிறது. பல்வேறு விதமான வாழ்க்கை முறையில் நாம் நம்பவே முடியாத பல்வேறு சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன. எனக்கு தெரியும், பாஸ்கர் சக்திக்கு தெரியும், வெயிலுக்கு தெரியும், நாங்கள் வந்து ஒரு பத்திரிகையாளர்களாகவும் ஊடகவியலாளர்களாகவும் நாங்கள் சந்திக்கிற மனிதர்களிடமிருந்து இந்த கதைகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். அந்த கதைகள் எதுவுமே எழுதப்பட முடியாத கதைகளாக இருக்கின்றன, சொல்லப்பட முடியாத உண்மைகளாக இருக்கின்றன. ஏன்? ஒரு 100 வருடங்களுக்கு முன்பு கூட ஆங்கில இலக்கியத்தில் இதுபோன்ற மாற்றங்களை எல்லாம் துணிச்சலாக எழுதுகிறார்கள், பிரெஞ்சு இலக்கியத்தில் எழுதுகிறார்கள். ஏன் தமிழில் எழுத முடியாத ஒரு அச்சம் படைப்பாளர்கள் மனதில் விதைக்கப்பட்டிருக்கிறது? நம்முடைய சமூகம் ஒரே நேரத்தில் ஒரு சாதிய சமூகமாகவும் இருக்கிறது, ஒரு நவீன சமூகமாகவும் இருக்கிறது. எப்படி நீங்கள் ஒரே நேரத்தில் 2 குதிரைகளில் பயணம் செய்ய முடியும்? இந்த சமூகம் உடைந்து உருமாறவே இல்லை. அதாவது நவீனத்துவத்தினுடைய மேலோட்டமான நுகர்வு கலாச்சாரத்தை மட்டும் இந்த சமூகம் எடுத்துக்கொண்டதே ஒழிய நவீனத்துவம் கொடுத்த லிபரலிசம், விடுதலை உணர்வை இந்த சமூகம் அடையவே இல்லை. அப்படி இருக்கிற போது படைப்புகளுக்குள், படைப்பாளர்களுடைய சுதந்திரத்திற்குள் அது தீவிரமாக எதிரொலிக்கிறது. எல்லோருடைய படைப்புகளுக்குள்ளாகவும் ஒரு வரையறுக்கப்பட்ட மோல்டு ஒன்று உருவாகி விடுகிறது. அந்த மோல்டுக்குள்ளாக படைப்பாளி பாதுகாப்பாக பதுங்கி இருந்து வேலை செய்ய வேண்டியிருக்கிறது. இந்த பதுங்கி இருக்கக்கூடிய தன்மை என்பது அவனுடைய தேர்வு அல்ல, அவனுடைய சர்வைவல். அதையே தாக்கி தகர்க்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு கலாச்சார ஒடுக்குமுறை என்பது எழுத்தாளன் மேல் இருக்கிறது. நான் அரசியல் ஒடுக்குமுறைகளை பற்றி பேசவே இல்லை. கலாச்சார ஒடுக்குமுறை அளவுக்கு அரசியல் ஒடுக்குமுறைகள் இல்லை என்று கூட நான் சொல்வேன். அதை எதிர்கொள்வதற்கு ஒரு சட்டபூர்வமான அமைப்பு கூட இருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் ஒரு அரசியல் ரீதியாக ஒரு ஒடுக்குமுறைக்காக நீங்கள் நீதிமன்றத்திற்கு செல்ல முடியும். ஆனால் உளவியல் ரீதியாக நீங்கள் ஒரு விஷயத்தை எழுதுறதுக்காக நீங்கள் தாக்கப்பட்டீர்கள் என்றால் நீங்கள் எங்கு போய் நியாயம் தேடுவீர்கள்? நீங்கள் உங்களுடைய மொராலிட்டி என்பது ஒரு தாக்குதலுக்கு உள்ளாகிறது என்று சொன்னால் நீங்கள் எங்கு போய் நியாயம் கேட்பீர்கள்? நீங்கள் ஒரு கேரக்டர் அசாசினேஷனுக்கு நீங்கள் எழுதிய ஒரு படைப்பிற்காக ஆளானீர்கள் என்றால் நீங்கள் எங்கு போய் நியாயம் கேட்பீர்கள்? படைப்பாளி தன்னளவில் சுருங்கிக் கொண்டே இருக்கிறார். தமிழ் சமூகம் என்னை பொறுத்த வரைக்கும் 20-25 வருடங்களில் உள்ளூர நொறுங்கி சிதைந்திருக்கிறது, பல தளங்களில் அழுகி போக தொடங்கியிருக்கிறது என்று கூட நான் சொல்வேன். ஆனால் அந்த அழுகலை சந்திப்பதற்கு எப்படி ஒரு சமூகத்திற்கு துணிச்சல் இல்லையோ, அதேபோல் படைப்பாளிகளுக்கும் அந்த துணிச்சல் இல்லாத ஒரு சூழல் நிலவுவதை நான் பார்க்கிறேன். 1 அடி எடுத்து வைக்கிறோம், 2 அடி எடுத்து வைக்கிறோம், யாருக்கும் ரொம்ப அதிகமாக அவருடைய மனம் புண்பட்டு விடாமல் இருப்பது எப்படி என்று பார்க்க வேண்டியிருக்கிறது. இப்போ இதெல்லாம் எது சொன்னாலும் யாருக்காவது மனம் புண்பட்டு விடும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மனம் புண்படாத எழுத்துக்களை எவ்வளவுதான் எழுதுவது என்று தெரியவில்லை. எழுத்து என்பது மனதை புண்படுத்துவதற்காகத்தான் எழுதப்படுகிறது. நீ இதுவரைக்கும் யாராக இருக்கிறாயோ அதை புண்படுத்துவதற்காகத்தான் எழுத்து. புண்படுத்தாவிட்டால் அது எதற்கு அந்த இலக்கியம்? உலகத்தின் மகத்தான இலக்கியங்கள் அனைத்துமே ஒரு ஒட்டுமொத்த கலாச்சாரத்தை கூட புண்படுத்தி இருக்கிறது, மதங்களை புண்படுத்தி இருக்கிறது,
நம்பிக்கைகளை புண்படுத்தி இருக்கிறது. ஆனால் யாரையாவது நம்மால் புண்படுத்த முடிகிறதா? இதையோட வாழ்க்கையில் தோல்வி ஏதாவது இருக்க முடியுமா? அப்படி பார்க்கிற போது, ஏனென்றால் புண்படுவதாக சொல்பவர்கள் யாரும் புண்படுவதே இல்லை, மாறாக அவர்கள் இதையெல்லாம் தடுத்து நிறுத்த விரும்புகிறார்கள். காலம் தன்னை நோக்கி முன்னோக்கி சென்று விட்டதை, அது அந்த அந்த முன்னோக்கி சென்று விட்ட காலத்தின் எச்சங்களாக அவர்கள் இருந்தபோதும் கூட ஒரு ஹிப்போக்ரசி. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பண்பாட்டை உடையவர்கள், ஏதோ பெரிய மரபை உடையவர்கள், எங்களுக்கு இன்னும் ஒரு பெரிய விழுமியங்கள் இருக்கின்றன என்றெல்லாம் ஒரு போலி பகட்டு ஆடையை அணிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூகம். எழுத்தாளன் தான் முதலில் சுதந்திரமாக சிந்திக்க ஆரம்பிக்கிறான். எழுத்தாளன் தான் ஒரு சமூகத்தினுடைய மாறுதல்களை, உடைவுகளை, சிதைவுகளை பேச ஆரம்பிக்கிறான். ஆனால் ஒரு எல்லையோடு அவனுடைய சுதந்திரம் தடுத்து நிறுத்தப்படுகிறது. அது வெளிப்படையாக நிகழ்வதில்லை, மானசீகமாக நடக்கிறது, மனதளவில் நடக்கிறது. நாம் தமிழ்ச் சமூகம் தனிமனித உறவுகளிலும், பண்பாட்டு உறவுகளிலும், சமூக உறவுகளிலும், குடும்ப உறவுகளிலும் அடைந்திருக்கக்கூடிய மாற்றங்களும், ஒவ்வொரு இன்றைய தலைமுறை தம்மளவில் எவ்வளவு தூரம் அவை இதுவரைக்கும் எந்த தலைமுறைக்கும் கிடைக்காத பல்வேறு அனுபவங்களுடைய குழப்பங்களோடு ஒரு புதிய யூனிவர்ஸ், ஒரு உலகத்தை படித்து கொண்டிருக்கிறார்கள். அது தமிழில் மிக 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 குறைவாகத்தான் எழுதப்பட்டிருக்கின்றன. ஏன் குறைவாக எழுதப்பட்டிருக்கின்றன என்றால், நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை சொல்வதற்கான ஸ்பேஸ் இங்கு இல்லை. நான் அதை சுருக்குகிறேன், நான் அதை அலங்கரிக்கிறேன், அதனுடைய மேலோட்டமான சில ஒரு மறைமுகமான ஒரு மொழியை நான் அதற்குள் உருவாக்குகிறேன். இப்போ இந்த மேஜிக் ரியலிசம் பற்றியெல்லாம் சொல்கிறப்ப சொல்லுவாங்க, அதாவது இங்கே மேஜிக் ரியலிசம்லாம் வந்து ஒரு குழப்பமாக இருக்கிறக்காக எழுதப்படலை, இங்கே இந்த இராணுவ ஒடுக்குமுறைக்கு பயந்து அதை வேற ஒரு தளத்தில் வைத்து எழுதினார்கள் என்று. தமிழில் கூட அது அப்படித்தான் நான் பார்க்கிறேன். எங்கள் கவிதைகள் இருக்கக்கூடிய மறைமுகமான குறிப்புகள், படிமங்கள், உருவகங்கள், இது எல்லாமே எது நடந்ததோ அது இன்னும் கூட நாங்கள் உக்கிரமாக சொல்ல வேண்டி இருக்கிறது. சொல்ல முடியாத ஒரு சூழல் இங்கு இருக்கிறது. இந்த சூழலை நாம் கடக்காமல், அல்லது இந்த சூழல் மாறாமல், தமிழ்ச் சமூகம் அடைந்திருக்கக்கூடிய பிரம்மாண்டமான மாற்றங்களை எழுதக்கூடிய தமிழில் வந்த நாவல்களை, 20 வருடத்தில் வந்த நாவல்களை எடுத்துக்கொண்டு விவாதிப்போம், சிறுகதைகளை எடுத்துக்கொண்டு விவாதிப்போம். இன்னும் சொல்லப்போனால் ஓரளவுக்கு இதை கவிதைகள் தான் கடந்திருக்கின்றன என்று கூட நான் சொல்வேன். இந்த கலாச்சாரத்தை எதிர்கொள்வதில், இந்த மாற்றங்களை எதிர்கொள்வதில் யாருமே எழுதவில்லை என்றால் எழுதியிருக்கிறார்கள், ஆனால் எழுதப்பட்டவை மிக மிக குறைவு. எழுத முடியாததற்கு காரணம் எழுத்தாளர்கள் ஒரு சூழல். இன்னொன்று, சுதந்திரத்தை யார் உருவாக்குவது? எழுத்தாளன் தான் உருவாக்க வேண்டும். அந்த சுதந்திரத்தை எந்த சமூகத்திலையும் யாரும் யார் எழுத்தாளனுக்கு கொடுத்தது கிடையாது. எழுதி எழுதி எழுதித்தான் ஒரு பண்பாட்டில் ஒரு எழுத்தாளன் அதற்கான விலைகளை கொடுத்து அந்த சுதந்திரத்தை உருவாக்கியிருக்கிறான். அப்படி பார்க்கிற போது நண்பர்களே, நம்மள் இருக்கக்கூடிய சவால் என்பது எதை எழுத வேண்டும் என்கிற பட்டியல் அல்ல, எதையும் எழுதுவதற்கான ஒரு சூழல், ஒரு ஸ்பேஸ், ஒரு களம். அதை நாம் உருவாக்குவதற்கு அரசியல் தளத்தில் போராட வேண்டியிருக்கிறது, பண்பாட்டு தளத்தில் போராட வேண்டியிருக்கிறது, மொழித்தளத்தில் போராட வேண்டியிருக்கிறது, கல்வி தளத்தில் போராட வேண்டியிருக்கிறது. நாம் ஒடுக்கப்படுகிறோம் என்கிற உணர்வே இல்லாமல் தான் நிறைய நேரங்களில் நாம் எழுதி கொண்டிருக்கிறோம். நான் எழுதுகிற போது ஒரு கணினியின் முன்னாலோ மொபைல் முன்னாலோ உட்காந்து வரிகளை நான் கோர்க்கிற போது நான் ஏதோ நினைத்துக்கொள்கிறேன், நான் மிகவும் சுதந்திரமாக இருக்கிறேன், நான் நினைத்ததெல்லாம் எழுதுகிறேன் என்று போய். முதலில் நான் எழுத உட்கார்கிற போது எதை எழுத வேண்டும் என்பதல்ல, எழுத வந்ததில் எதையெல்லாம் எழுதக்கூடாது என்பதைத்தான் முதலில் முடிவு செய்கிறேன். இரண்டாவது, எனக்கு ஆபத்தில்லாத வரிகளை எப்படி எழுதுவது என்று யோசிக்கிறேன். மூன்றாவதாக, என்னை ஒரு கொடூரமானவனாகவோ வக்கிரமானவனாகவோ நீங்கள் தாவ புரிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக நான் அறிந்த எளிய உண்மைகளை கூட நான் சொல்லாமல் விட்டு விடுகிறேன். நான் எப்படி எழுதுவது? என் காலத்தினுடைய பிரச்சனைகளை, எழுதப்பட வேண்டியவை என்று நான் நம்புகிறவர்களை எப்படி எழுதுவது? நீங்கள் தான் சொல்ல வேண்டும். நன்றி, வணக்கம். இப்போது தொடங்குகிறது. இந்த யுத்தம் வெற்றிக்கானதல்ல, நம்முடைய வாழ்வுக்கானது, சர்வைவலுக்கானது. இப்போது உங்கள் கேள்விகளை கேட்கலாம். இந்த கேள்விகள் கண்டிப்பாக இனி இலக்கியத்தில் எழுதப்பட வேண்டியது என்ன, இதை சுற்றி மட்டும்தான் இருக்க வேண்டும், தனி மனிதர் தாக்குதல்களோ வேறு எந்த அந்த தலைப்புக்கு அப்பாற்பட்டு வேறு எதுவும் கேட்டு, அப்படி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. முதலில் யார் சொல்லுங்க?
நான் இங்கேருந்தே பேசுகிறேன், கம்ஃபர்டபுளாக இருக்கும். பேர் கீதா சங்கர். நான் பார்த்த வரைக்கும் அந்த ஓரின சேர்க்கையை பற்றி ஹிந்தியில் எல்லாம் நிறையா மூவிஸ் வந்துட்டுருக்கு இப்போது. அங்கே கதையெல்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்களான்னு தெரியல எனக்கு, ஏன்னா எனக்கு ஹிந்தி படிக்க வராது. ஆனால் நிறையா மூவிஸ் ரொம்ப நார்மலாக வந்துட்டுருக்காங்க ஓரின சேர்க்கையை பற்றி. இங்கே அதை பற்றி கதையும் வர்றது கிடையாது, மூவிஸும் வர்றது கிடையாது. கண்டிப்பாக அதை பற்றி கொஞ்சம் யாராவது எழுத ஆரம்பிக்கணும், அதை பற்றி நல்லா விவரமாக தெரிஞ்சுக்கிட்டு அதை யாராவது எழுதணும் அப்படிங்கிறது என்னோடய ரிக்வெஸ்ட். அதே மாதிரி மதன் பற்றி கூட இங்கே ஒரு பெரிய ப்ராப்ளம் தான். நான் சம்டைம்ஸ் நினச்சிப்பேன், கேரக்டர்ஸ்க்கெல்லாம் வந்து பேர் கொடுக்கறதுனால தானே அவங்க என்ன மதம்னு தெரியுது, ஏபிசிடின்னு வச்சுட்டு போயிடலாம் போல இருக்குது சினிமாவில எல்லாம் அப்படின்னு நினச்சிப்பேன் நான் நிறையா தடவை. அதை ஏதாவது வேறு ஒரு காமன் நேம்னே நமக்கு இல்லை, எந்த நம்ம பேரை வச்சு தான் நம்ம எல்லாரோட மதங்களையுமே கண்டுபிடிக்கிறோம். அதனால் இது ஏபிசிடின்னு ஒரு படத்தில் அப்படி தான் வச்சா அவன் எந்த மதம்னே சொல்லாமல் எடுத்தால் கூட நல்லாயிருக்குமோ அப்படின்னு நினச்சிப்பேன். இல்லை தோற்றம், பேசுகிற ஸ்லாங்கு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஊர், ஏதாவது ஊரில் எதனா கதை நடக்கணும், ஏதாவது ஒரு வீட்டில் எதனா நடக்கணும். இப்போ நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சினிமாவில் ஒரு வீட்டை காமிச்சாலே அது எந்த ஜாதிக்காரங்களோட வீடுன்னு கண்டுபிடிக்க முடியும். சீரியஸ்லி எல்லாத்துலேயுமே ரெஃபரன்ஸ் இருக்குது. ரெண்டாவது, கதையோ கவிதையோ படைப்புகளோ கல்ச்சரல் ரெஃபரன்ஸ் இல்லாமல் அதை எழுத முடியாது. எல்லாரும் ஒருத்தர் ஏதாவது இடத்துலேருந்தேனே வரணும். இந்த இப்போ ஏலியன்ஸ்லாம் இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க, அப்படி இருந்தால் பிரச்சனை இல்லை, நம்ம வேறு கிரகத்துலேருந்து நடக்கிற மாதிரி எழுதலாம். அதனால் இன்னொன்று வந்து இப்போ லெஸ்பியன்ஸ் அல்லது வேறு ஹோமோசெக்சுவல் இதெல்லாம் பற்றி சொல்கிறீங்க, மேகசின்ஸே நிறையா வருது. நார்த்தனில் கொண்டு கூட இங்கிலீஷில் தமிழில் நிறைய மேகசின் வருது. நானே சில மேகசின்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். இங்கே கொஞ்சம் ரொம்ப லேட்டாக தான் வருது எல்லாமே. அதுதான் அந்த ஒரு அப்போ இல்லை, இது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு மிகப்பெரிய கலாச்சார தடை இன்ஹிபிஷன் இருக்குது வந்துட்டு. அப்போ என்னென்னா எதை நாம் வந்து வெளிப்படையாக பேச மறுக்கிறோமோ அல்லது யாருடைய நியாயங்களை நாம் எழுத மறுக்கிறோமோ அவர்கள்லாம் சொசைட்டியில் விக்டிமைஸ் பண்ணுறதுக்கு நம்மளும் உடந்தையாக இருக்கோங்கிறது ஆகிடுது. எப்போ இப்போ ஒடுக்கப்பட்ட சமூக பிரிவினர்களை பற்றி கதைகளும் கவிதைகளும் படைப்புகளும் வந்து ஒரு விழிப்புணர்ச்சியை உருவாக்குறப்ப தான் சமூக மாற்றத்திற்கான பல விஷயங்களும் நடக்குது. முதல்ல படைப்பு தான் வருது, முதல்ல எதிர்குறல் தான் முதல்ல வருது, அப்புறம் தான் போராட்டங்கள் சட்டங்கள் எல்லாமே வருது. அப்படி பார்க்குறப்போ யார் இன்றைக்கி மார்ஜினலாக இருக்காங்களோ, விளிம்பநிலையில் இருக்காங்களோ, சப்ரஸ் பண்ணுறாங்களோ, அவர்களை பற்றி எழுதுவதற்கு அது அவர்களுக்கான நியாயத்திற்கான போராட்டத்தின் ஒரு முன்னோட்டம். ஏன் எழுத முடியலைங்கிறதுக்கும், எழுத்தாளர்களே பல சமயம் தன்னலவிலேயே ஒடுக்குமுறை உள்ளவங்களாக இருக்காங்க. அப்புறம் தமிழ் எழுத்தாளர்களுடைய அனுபவங்கள், நிறைய பேரோட அனுபவங்கள் ரொம்ப சின்னது. அவங்க ரொம்ப பெருசாக வந்து ட்ராவல்னால் வந்து ஊர் ஊராக வந்து போகிறது, நாடு நாடாக போகிறது ட்ராவல் கிடையாது. ஒரு கல்ச்சரல் லைஃப்பில் நீங்கள் எப்படி ட்ராவல் பண்ணுறீங்கன்றது தான் முக்கியம். அப்படிப்பட்ட ட்ராவல் நிறைய எழுத்தாளர்கள் குமாஸ்தா மனநிலை கொண்டவர்களாக, ஒரு மாதிரி ஞாயிற்றுக்கிழமைகளில் கதை எழுதுகிறவர்களாக, அது ஒன்றும் பெருசாக ஒன்றும் பெரிய மாற்றங்கள் நடக்கலை. ஒரு கல்ச்சுரல் ட்ராவல் வந்து ரொம்ப லிமிட்டடாக இருக்குது தமிழ் எழுத்தாளர்களுக்கு. நான் எல்லாத்தையும் சொல்லலை, ஒரு நிறைய எழுதுகிற எழுத்தாளர்கள் உண்டோட வச்சுக்கலாம். ஸோ இஃப் வி டேக் ஒன் இஷ்யூ தட் இஸ் that you are not able to write in Tamil, how about picking up some literature, some work of fiction that has already been written in some world language? இவ்வளோ அதாவது அந்த தாட் ஃப்ளூவெண்ட்டாக வராது, தமிழில் பேசுவேன். ஸோ வை கான்ட் வி டேக் ட்ரான்ஸ்லேஷன் ஆஸ் த வெப்பன் அகெயின்ஸ்ட் எனி ஸ்பெசிஃபிக் திங் தட் யூ வாண்ட் அட்டாக் தட் யூ கேன் Priyada, so we can stand behind the wall of translation and then attack. இல்லை அது நிறைய தமிழில் வந்திருக்கு இந்த மாதிரி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாவது தமிழில் வந்து ஒரு லாங்குவேஜ் வந்து கொஞ்சம் நெகிழ்வாச்சுன்னு சொன்னால் அதுக்கு மிக முக்கியமான காரணம் தமிழுக்கு வந்த மொழிபெயர்ப்புகள் தான். ஏன்னா தமிழ் அளவுக்கு மிக முக்கியமான படைப்புகளை இந்திய மொழிகளில் மலையாளத்தை ஓரளவுக்கு சொல்லலாம், தமிழில் அவ்வளோ மொழிபெயர்ப்புகள் அப்போலேருந்தே நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 70-80 வருஷமாகவே இது நடந்திருக்கு. பின்னாடி சிற்றிதழ் சார்ந்து வந்த மொழிபெயர்ப்புகளில் கூட ஒரு தமிழ் எழுத்தாளர் வந்து எழுத முடியுமான்னு யோசிக்கக்கூடிய பல விஷயங்கள் மொழிபெயர்ப்புகளாக இங்கே வந்திருக்கு. ஆனால் என்ன இப்போ பிரச்சனைனா தமிழ் வாழ்க்கையில் தமிழ் இலக்கியத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கு, அதுதான் இன்றைக்கி டிபேட். மொழிபெயர்ப்புகள் கூட தேவையில்லை நமக்கு. இன்றைக்கி ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய எல்லா புத்தகங்களும் இன்றைக்கி அவைலபிளாக இருக்குது, ஆன்லைன்லேயோ ஹார்ட் காப்பியாவோ. விஷயம் அது இல்லை, தமிழில் என்ன நடந்திருக்கு, தமிழ் வாழ்க்கையில் என்ன நடந்திருக்கு, தமிழில் என்ன எழுதப்பட்டிருக்கு.
அதான் விஷயம் சார். நீங்கள் சொன்னீங்க அந்த நெருக்கீடுகள் படைப்புகள் இது ரெண்டும் எப்பயுமே இன்டர் ரிலேட்டட் திங்ஸு. நெருக்கீடுகளினுடைய தன்மை அதிகமாக இருக்கும்போது படைப்புகளின் தன்மையை அதிகமாக இருக்கலாம் இல்லை கம்மியாகவும் இருக்கலாம், இதில் ஒன்று இருக்குது. ஸோ அளவுகோலை வச்சு தான் நம்ம வந்து ஃப்யூச்சரில் என்ன எழுதணுன்றத நம்ம டிசைட் பண்ணணும்னு நீங்கள் வந்து சொல்லணும். அதுக்கு இன்னும் மதிப்பீட்டு அளவுகோல்கள் நிர்ணயிக்கப்படலை, அது இருந்தால் தான் நம்ம அதை நோக்கி போக முடியும், எந்த டைரெக்ஷனில் போகணும் அப்படின்றது தான் நீங்கள் வந்து சொன்னீங்க. அதுக்கு வந்து இப்போ நெருக்கீடுகளை நோக்கி நம்ம வந்து நம்ம பார்வை செலுத்தணுமா இல்லை படைப்புகளை வச்சு எவாலியேஷன் பண்ணணுமா? விச் வி கேன் கன்சிடர் அஸ் ஏ டூல் டு ஐடென்டிஃபை அவர் கோல் ரோட் மேப் ஃபார் டு ஃபியூச்சர் ரைட்டிங். வெதர் வி ஹேவ் டு கன்சிடர் அஸ் ஏ நெருக்கீடுகள், நம்மளுக்கு இப்போ கலாச்சாரத்திலிருந்து மத ரீதியான எல்லா விதமான நெருக்கீடுகளினுடைய ஒட்டுமொத்த அழுத்தத்தை தாங்கி படைப்புகளை உருவாக்கணுமா, இல்லை இருக்கிற படைப்புகள் மேலே இருந்த அழுத்தம் எவ்வளோ இருக்குது அதை வச்சுட்டு இந்த பக்கத்தை டிசை பண்ணணும்? இல்லை இல்லை, நான் சொன்னது ரெண்டு வேறு விஷயங்கள் வந்து. தேங்க்யூ சார். வந்து சமகால தமிழ் படைப்புகளை வந்து மதிப்பீடு செய்வதற்கான நபர்களோ டூல்ஸோ தமிழில் வந்து போதுமான அளவிற்கு வளர்க்கப்படலை. எத்தனை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்டென்ஸாக எழுதப்பட்ட பல படைப்புகள் அதன் மீது ஒரு சின்ன விவாதமோ குறிப்போ கூட தமிழில் வர்றது கிடையாது. அப்போ எழுத்தாளன் அப்படி எழுதணும்னு நினச்சக்கூடியவன் ஒன்று சோர்ந்து போயிடுறான், இல்லைன்னா ஏதாவது ஒரு கல்ச்சுரல் மாஃபியா மூலமாக தாக்குதலுக்கு உள்ளாகிறான். எழுத்தாளன் ஒரு சின்ன உயிரி, அவனுக்கு பெரிய பவர் கிடையாது. இது ஒரு ஆஸ்பெக்ட். இன்னொன்று, எழுதுவதற்கான மிகப்பெரிய நெருக்கடிகள் தமிழ் சமூகத்தில் இருக்கிறது. இந்த நெருக்கடிகளை எழுதுவதற்கான ஒரு கல்ச்சுரல் ஸ்பேஸ் இது ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக இருக்குது. இதை எப்படி நம்ம பெரிதாக்குவதுங்கிறதா நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய கேள்வி. அப்படி பார்க்குறப்போ இன்றைக்கி வந்து யாரை வேண்டுமானாலும் நீங்கள் வந்து அவங்க எழுத்துக்களின் வழியாக நீங்கள் இம்மாறலாக கட்டமைக்க முடியும். எழுத்தாளன் வந்து அதை தற்காத்து கொள்ளக்கூடிய அளவிற்கு அல்லது அதை தாங்கி நிற்கக்கூடிய அளவுக்கு வலிமையானவனாக இருந்தால் அவன் வந்து அதை வந்து தன்னுடைய படைப்புகளை முன்னெடுத்து செல்வான். நான் கேட்பதெல்லாம் ஒரு பரந்த தளத்திலான விவாதங்கள் தமிழில் எழுதப்படுகிற புத்தகங்களின் மீதோ கதைகளின் மீதோ கவிதைகளின் மீதோ நடப்பதே இல்லை. எந்த பத்திரிகையாவது அதை பற்றி ஒரு பேட்டி எடுக்குதா ஒரு ரைட்டரை, அல்லது எந்த டிவிலையாவது அதை பற்றி ஒரு விவாதம் இருக்கா? நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், இதெல்லாம் உலகம் முழுக்க நடக்கிறது. ரைட்டர்ஸ்க்கான ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஆங்கில பத்திரிகையில் எடுத்து ஒரு ரைட்டர் ஒரு புக்கில் இப்போ சல்மான் ரஷ்டியோட நைஃப் அந்த புத்தகம் வர்றதுக்கு முன்னாடி எத்தனை ஆங்கிலேயர்கள் எத்தனை பத்திரிகைகள் அதை பற்றிய பேட்டிகள் கட்டுரைகள். தமிழில் ஒருத்தர் வந்து தன்னைத்தானே எரிச்சிக்கிட்டு ஒன்று எழுதினா கூட அது ஒரு தந்தி பேப்பரில் ஒரு மூலையில் கூட ஒரு செய்தியாக அது வராது. எப்படி இங்கே ஒரு ருஷ்டி உருவாக முடியும்? நீங்கள் சொல்லுங்கள், எங்கே இருந்தால் அதுக்கான சமூக பாதுகாப்பு அவனுக்கு இருக்குது? சல்மான் ருஷ்டி ஒருத்தர் அட்டாக் பண்ணான்னா ஒட்டுமொத்த உலகமும் அவனை பாதுகாக்குது. தமிழ் எழுத்தாளனுக்கு என்ன வந்து ஒரு மாரல் சப்போர்ட் இந்த சொசைட்டிலேருந்து கிடைக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒன்றுமே இல்லை. அப்போ எழுதுவதற்கான நெருக்கடிகளும் பிரச்சனைகளும் தொடர்ந்து இருக்குது. நான் எழுதுவதற்கான ஸ்பேஸ் அதை எதிர்கொள்வதற்கு அதற்கான பிரச்சனைகளை எதிர்கொள்கிற போது அதற்கான பாதுகாப்பு அது தமிழ் சமூகத்திலிருந்து ஒரு தமிழ் எழுத்தாளனுக்கு கிடைக்கிறதா என்பதுதான் மிக முக்கியமான கேள்வி. அதைத்தான் சொன்னேன். அனைவருக்கும் வணக்கம். நிசார் கப்பானியுடைய ஒரு சிறு கவிதையை நான் மேற்கோள் காட்டி என்னுடைய இந்த உரையாடலை தொடங்கலாங்க நினைக்கிறேன். அவர் சொல்லுவார், அதிர்ச்சியை தாங்கிக் கொள்ளும் ஆற்றல் இல்லாதவன் காகிதத்தை தொந்தரவு செய்யலாமா அப்படின்னு கேட்டார். அவர்கள் என்னை தூக்கிலிட என் ஒரு புத்தகம் போதும், காதல் புத்தகம் அப்படின்னு பேசுகிறார். அதாவது அந்த அரேபிய சமூகத்தினுடைய சூழ்நிலை எப்படி இருந்துச்சு, எழுத்தாளர்கள் எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு காலகட்டம். ஏன்னா அரபிய சமூகம் எப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பில் இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதை தாண்டி அவர்கள் மிக ஆழமாக எல்லாவற்றையும் இன்றைக்கு எழுதி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் பல எழுத்தாளர்கள் இன்றைக்கும் சிறையில் இருந்து எழுதி கொண்டிருக்கிறார்கள். பல எழுத்தாளர்கள் பல முறை கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது அரசியல் காரணமாக இருக்கலாம். இன்றைக்கு முக்கியமான பதிப்பாளர்கள் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அரபிக்கினுடைய அரபு இலக்கியத்தினுடைய புக்கர் விருது பெற்ற ஒரு நாவல், இப்போ இந்த 2023 புக்கர் விருது பெற்ற ஒரு நாவல்,
வான்நிறத்தில் ஒரு தொப்பி அப்படின்னு ஒரு இது. இது வந்து ஒரு பலஸ்தீன் எழுத்தாளர் அவர் இதை வந்து சிறையில் இருந்து அந்த கவி அந்த நாவல் எழுதுறாரு. ஒரு பதிப்பகம் வெளியிடுது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ இப்படி வந்து ஒரு எழுத்தாளர்களுடைய அந்த மன உறுதி அப்படிங்கிறது நம்ம முக்கியம். ஆனால் இன்னைக்கு தமிழ் சூழலில் பொதுவாக எழுத்தாளர்களுக்கு மத்தியிலே ஒரு ஆரோக்கியமான ஒரு போட்டி என்பது இல்லை. யார் இப்போது யாரை காலை வாரலாம் என்கிற ஒரு நிலை தான் இன்றைக்கு தமிழ் எழுத்தாளர்களுக்கு மத்தியிலே இன்றைக்கி வந்துட்டு இருக்கு. இது மிகப்பெரிய ஒரு வருந்தத்தக்க ஒரு விஷயம். ஒரு ஒரு போட்டி என்பது இன்றைக்கு வந்து ஒரு 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 காலை வாரக்கூடிய விஷயமாக இன்றைக்கு மாறிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆரோக்கியமான விவாதம், ஒரு அந்த விமர்சனம் அப்படிங்கிறது ரொம்ப குறைஞ்சி போயிருக்குது. ஸோ எழுத்தாளர்களும் தங்களுடைய மனநிலையை உறுதிப்படுத்தி ஒரு ஒரு ஆரோக்கியமான போட்டிக்கு எல்லாவற்றையும் எழுத வேண்டும் என்கிற அந்த ஒரு மன உறுதிக்கு வர வேண்டும். சமூகமும் அதற்கு ஏந்த அளவில், குறிப்பாக ஊடகத்துறையும் அதற்கு ஒரு ஒரு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு காலச்சூழ்நிலை மாறுகிற போது தான் நம்மால் எல்லாவற்றையும் எழுத முடியும். இந்த எழுத்தாளர்களுடைய மனநிலையும் இந்த ரெண்டு மாறும்போது தான் நம்ம எல்லாவற்றையும் பற்றி எழுத முடியும். நீங்கள் சொல்கிறத வந்து இப்போ உதாரணத்துக்கு நான் வேற ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஹெச்சி ரசூல்னு ஒரு ரைட்டர் இறந்து போயிட்டார். அவர் உயிர்மையில் வந்து ஒரு கட்டுரை எழுதினார், இஸ்லாத்தில் குடிக்கலாச்சாரம் அப்படின்னு. அது சொல்கிறது என்னென்னா, இஸ்லாம் மதுவை பற்றி வெளிப்படையாக குரான் எதுவும் பேசவில்லைங்கிற ஒரு ஆர்கியுமெண்ட்டை முன்வைக்கிறார். இதற்காக அவர் ஊர் விளக்கம் செய்யப்படுகிறார், ஊரை விட்டு வெளியேற வேண்டியிருக்கிறது, எல்லா பிரச்சனைகளையும் சந்திக்கிறார். நீங்கள் குறிப்பிடுகிற சமூகம், எந்த சமூகம், எங்களை போன்ற சில எழுத்தாளர்களை தவிர அவர் பக்கம் யார் நின்றார்கள்? அரே அங்கே ஒருத்தரை வந்து கைது செய்யப்படுறாருன்னா அவருடைய புத்தகங்கள் உலகம் முழுக்க மொழிபெயர்க்கப்படுகிறது, உலகம் முழுக்க அவரை பற்றின டிபேட் நடக்குது. தமிழில் ஒரு எழுத்தாளன் யாரால் தாக்குதலுக்கு ஆளப்பட்டால் அவன் ஒரு அனாதை, இலக்கிய அனாதை. அவன் நீங்கள் எப்படி ஒரு அரேபியன் ரைட்டர் கிடைக்கக்கூடிய விஷயத்தை இங்கே கம்பேர் பண்ண முடியும்? ரெண்டாவது, அங்கு வந்து ஒரு நேரடியான ஒரு ஒடுக்குமுறை, அதற்கு கீழே எதிர்த்து போராடுகிற படைப்பாளிகள். இங்கே வந்து எந்த ஒரு நேரடியான ஒடுக்குமுறையும் நடக்கிறது கிடையாது. அவன் ஊர்லேருந்து பிரச்சனை வரும், அவன் ஜாதிக்குள்ளேருந்து பிரச்சனை வரும், அவன் மதத்துக்குள்ளேருந்து பிரச்சனை வரும். அப்போது ஒவ்வொரு கட்டத்திலையும் இறைய எழுத்தாளர்களுடைய பேரை நான் சொல்ல முடியும். அப்புறம் இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்கிறேன். ஒரு போர்க்களம், ஒரு எதிர்ப்புரட்சி, புரட்சிகரமான சூழல் இருக்கிற சூழ்நிலையில் ஒரு தீவிரமான அரசியல் நிலைப்பாடுகளோடு எழுத்தாளர்கள் செயற்படுறப்போ அந்த ஒடுக்குமுறைகளை எதிர்த்து நின்ற வரலாறுகள் தமிழ்நாட்டிலேயே உண்டு. நிறைய நக்சல்பாரி எழுத்தாளர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்தியாவில் இருக்க வந்துட்டு சரபன்ராஜ் போன்றவர்கள் எல்லாம் சிறைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். நான் சொல்கிற பிரச்சனை என்பது ஒரு எழுத்தாளன் எழுதுவதற்கான சூழல். நம்ம எப்போவுமே என்ன பண்ணுறோன்னா, எழுத்தாளர்லாம் சண்டை போட்டுக்கிறான்னா உலகத்தில் எங்கே எழுத்தாளன் சண்டை போட்டுக்கிறாமல் இருந்திருக்கான், எங்கே பொறாமல் இல்லாமல் இருந்திருக்கு. ஆனால் நம்ம என்ன பண்ணோம்னா, எழுத்தாளங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்கெல்லாம் ஒருத்தர் கொடுத்த சண்டை போட்டுவாங்க, அடிச்சுக்கோனா எழுத்தாளனா சண்டை போட்டுக்குவான். அது அறிவுசார் சமூகம், அறிவுக்கான தேடல் இருக்கப்போ முரண்பாடுகள் அங்கே இருக்கும், கேள்விகள் அங்கே இருக்கும். எழுத்தாளர் எப்படி சண்டை போட்டுக்காமல் இருக்க முடியும்? சினிமாக்காரங்க சண்டை போட்டுக்கிறது இல்லையா, அரசியல்வாதிகளுக்குள்ள சண்டை இல்லையா? அதான் எழுத்தாளனுங்கிறப்ப இவங்கெல்லாம் ஒருத்தனை ஒருத்தர் அடிச்சுக்குவாங்க. இப்படி நம்புவது என்பது நாம் அறிவுசார் சமூகத்தை நம்மிடம் வந்து அந்நியப்படுத்துகிற ஒரு விஷயம். எழுத்தாளன் இந்த சமூகத்தில் ரொம்ப பலவீனமான ஒரு ஆளுங்க. அவனுக்கு இந்த சமூகத்தில் பணம் கிடைக்குதா, அதிகாரம் கிடைக்குதா, அவனுக்கு புகழ் இருக்கா? நீங்கள் ஒன்று சொல்லுங்கள், வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எழுத்தாளன் வந்து தைரியமாக போராடும், அவனுக்கு ஒன்றுமே இல்லாத ஒரு ஆள் தமிழ் சமூகத்தில், ஒரு பிச்சைக்காரன். நான் சொல்கிறேன், எந்த எழுத்தாளனாவது எழுத்தை மட்டுமே நம்பி அவர் எழுத்தாளனும் வாழக்கூடிய ஒரு சூழல் தமிழ்நாட்டில் இருக்கு. நான் ரொம்ப நேரடியாக கேட்க விரும்புகிறேன், எவ்வளோ பெரிய ரைட்டர் இருந்தாலும் சரி, எங்கேயா போய் ஒரு வேலை பார்த்துட்டு இருப்பான். இல்லை, நீங்கள் எத்தனை பேர் தியாகம் பண்ணுன்னு சொல்கிறீங்க? அதான் எழுத்தாளன் மட்டும் தியாகம் பண்ணிகிட்டே இருக்கணும் சமூகத்துக்காக, மற்றவன் எல்லாம் சௌரியமாக இருப்பான். ஏன் அவன் சாவணம் தொடர்ந்து, ஏன் பிச்சைக்காரனை வந்து பிச்சை எடுக்கணும், ஏன் போய் சிறுமத்துக்கு நடத்தி அவன் வந்து அவன் குடும்பம் அழியணும்? இல்லை, ஏன் அந்த காலத்தை தாண்டுறப்ப அவன், அது அவனுக்கே தெரியாத. நான் என்ன சொல்கிறேன்னா, காலத்தை தாண்டுறது அவனுடைய வேலை மட்டும்தானா, மற்ற யாருக்குமே இந்த பொறுப்பு கிடையாதா? நான் அதைத்தான் நானும் சொல்கிறேன். பாரதியார் வந்து பட்டினம் கடந்து சாகணுங்கிறது அவருடைய சாய்ஸ் கிடையாது, அது ஒரு சொசைட்டியோட சாய்ஸ். அது பாரதியார் சௌரியமாக வாழணும்னு நினச்சிக்க மாட்டாரா? நல்லா சாப்பாடு சாப்பிடணும்னு நினச்சிருக்க மாட்டாரா? கஞ்சா அடிச்சுட்டு போய் ஒரு மண்டபத்தில் உட்காந்துட்டு இருக்கேங்கிறது அவருடைய ஆசையா? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த காலத்துலேயும் எழுத்தாளன் ஒரு பிச்சைக்காரனாக வைத்திருக்கக்கூடிய ஒரு சமூகமாக இந்த சமூகம் தொடர்ந்து இருக்கு.
அதைத்தான் சொல்கிறேன், எழுத்தாளனுக்கு கல்ச்சுரல் ஸ்பேஸ் இல்லைன்னு சொல்கிறேன் நான். ஆ, எனக்கு அவன் வந்து அப்படி சார், ஏன் வந்து பார்த்தீங்கன்னா அவனை மாதிரி போயிட்ஸ் வந்து மற்ற சொசைட்டியில் பாம்பர் பண்ணப்பட்டது இல்லையா, அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கௌரவங்கள் கிடைச்சது இல்லையா. நான் என்ன கேட்குறேன்னா, தமிழ் சமூகத்தில் எழுத்தாளன் வீழ்ச்சி அடையவில்லை, தமிழ் சமூகம் வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. வீழ்ச்சி அடைஞ்ச ஒரு சமூகத்தில் தமிழ் ஒரு எழுத்தாளர் அப்படி தான் கிடப்பாங்க, கீழே கல்ச்சுரலி மேலே இருக்க ஒரு சமூகத்தில் தான் எழுத்தாளர் மேலே இருப்பான். ஒரு எழுத்தாளர் வந்து அவமானப்படுகிறான்னா அந்த அந்த பண்பாட்டினுடைய அவமானம், அந்த பண்பாட்டினுடைய வீழ்ச்சி அது. சமூகத்தை அவன் ஒரு எழுத்தாளனை பார்த்துக்கிறது ஒரு சமூகத்தினுடைய கடமை இல்லையா? இல்லைங்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இருந்தால் பரவாயில்ல, நீங்கள் யாரை கொண்டாடுறீங்க? சினிமா கண்ட கொண்டாடுறீங்க, சினிமா கவிஞனை கொண்டாடுறீங்க, வேற யார் இல்லை. நான் நீங்கள் என்ன உங்களை சொல்லலை, ஒரு சமூகம் யாருக்கு செல்வத்தை கொடுக்கறது, அந்தஸ்தை கொடுக்கறது, ஒரு யூனிவர்சிட்டியில் போய் பேசுறதுக்கு யாரை கூப்பிடுறீங்க, எழுத்தாளனை கூப்பிடுறீங்க? இல்லை இல்லை இருக்க இல்லை இல்லை அவர் எழுதுறாரு, இல்லை இல்லை அவர் இல்லை இருக்கட்டா இல்லைங்க, அவர் அவர் எழுதுறாரு. வெயிலுங்கிற ஒரு எழுத்தாளனுக்கு இந்த சமூகம், இந்த கட்டமைப்பு அவனுக்கு கொடுத்துருக்கக்கூடிய இடம் என்பது என்ன? இப்போ அவர் ஒரு பத்திரிகை ஆஃபீஸில் வேலை பார்க்குறாரு, அவர் இந்த வேலையை நாளைக்கு விட்டுறாருன்னு வச்சுங்க, நீங்கள் அவரை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இல்லை அவர் போட்ட புக்குக்கு அவர் புக்கு அவரே தான் போடுறாரு, அவருக்கு ஒரு மாதம் ஒரு 1,00,000 ரூபா ராயல்ட்டி கிடச்சிதுன்னா அவர் வேலைக்கு போக மாட்டார். மொத்தம் 150 காப்பி போடுவார். இது இப்போது கவிஞர் பேச்சிலிருந்து எனக்கு இப்போ எழுத்தாளன் என்பவர் யாருங்கிறத முதல்ல பார்ப்போம். இப்போ எனக்கு எழுத்தை ஆளுபவன் எழுத்தாளனா அல்லது எழுத்தே ஒரு ஆளாய் மாறி வேஸ்ட்ங்க, நம்ம ஆர்குமெண்ட்லாம் வேஸ்ட். நான் சொல்றது என்னன்னா, ஏன்னா இல்ல 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 இருக்கீங்க ஐயே ஐயே, நான் சொல்றேன் கேளுங்க, எழுத்துங்கிறது ஒரு ஆர்ட் ஃபார்ம். அந்த ஆர்ட் ஃபார்ம்ல அவன் வேலை செய்கிறான், ஒருத்தன் கவிதை எழுதுறான், கதை எழுதுறான், படம் எடுக்கிறான், ஃபோட்டோகிராஃபி பண்ணுறான், என்னென்னமோ வேணுமே ஒரு ஆர்ட் ஃபார்ம். எழுத்து எழுத்து ஆள்றது ஆள்ன்னு அந்த வார்த்தை விளையாட்டுக்கெல்லாம் எந்த மீனிங்கும் கிடையாது, சரியா? அதெல்லாம் ஏதாவது பட்டிமன்றத்தில் வேணால் பேசலாம் வந்துட்டு. நான் சொல்கிறது என்னென்னா, ஒரு ஆர்ட் ஃபார்ம்ல ஒருத்தன் வேலை செய்கிறான், அவனுக்கு என்ன கிடைக்குது கிடைக்கலங்கிறது மட்டும்தான் மேட்ரு. அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவன் புக்கு விற்க மாட்டேங்குது. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு சினிமா ஆள் வந்து ஒரு புக்கு போட்டால் அதை வந்து ஒரு 10,000 காப்பி விற்கிது, அவன் புக்கு வெயிலோட புக்கு 150 காப்பி விற்கிது, அவன் போய் சமூகத்தில் போய் புரட்சி பண்ணணுமா? இங்கே புரட்சிக்கு தயாராக இல்லை, அப்படி எப்படி அவன் போய் புரட்சி பண்ணோம்? ஒரே நிமிஷம், ஒரு பண்ணிக்கணும் எனக்கு. நான் ஒரு இங்கே ஒரு 8 மணிக்கு புதிய தலைமுறையில் இருக்கணும், அதனால் மிச்ச கேள்விகளுக்கு வந்து இங்கே நண்பர்கள் பதில் சொல்லுவாங்க, அதாவது என்ன ஏதாவது அடிக்கணும்னா அவரே அடிங்க. ரொம்ப நன்றி. என்னுடைய ஆசை இது, இத்தகைய விவாதங்கள் நடைபெற வேண்டும் என்பது அது நிறைவேறுது. இப்போ என் மனுஷனது உத்தி நான் என்ன சொல்கிறேன்னா, சுதந்திரம் இல்லை சரி, நம்மளால் எழுத முடியல, ஆனால் இருக்கிற சுதந்திரம் வச்சு என்ன பெரிய உன்னதத்தை நீங்கள் எழுதிட்டீங்கன்னு நான் கேள்வி கேட்குறேன். சரிப்பா, உங்களுக்கு சுதந்திரம் இல்லை, நீங்கள் எழுதலை, அந்த ஏரியாவில் எழுதலப்பா, நீங்கள் சல்மான் ரிஷி மாதிரி எழுதுவானா? ஆனால் உங்களுக்கு இருக்கிற சுதந்திரத்தை வச்சு என்ன உன்னதமான இலக்கியத்தை எழுதிட்டீங்க? சமூகத்தை பாதிக்காத ஒரு அற்புதமான ஒரு மனுஷனை தொட முடியுமே? நீ சட்ட ரீதியாக மீறி தான், ஒழுக்க விதிகளை மீறி தான் உன்னதமான எழுத்தா செய்யணும்னு அவசியம் இல்லையே. உனக்கு கொடுத்துருக்கிறதுலேயும் ஒரு உன்னதமான விஷயம், ஒரு குடிசைக்குள்ளே இருக்கிறான். நீங்கள் வந்து பிராட்வேல போய் பார்த்தீங்கன்னா, பிராட்வேல் பிளாட்ஃபார்ம் 12 பார்த்துருப்பீங்க, அவன் வந்து அது குழம்பு, மீன் குழம்பு கொதிக்கும், அது பதத்தில் புருஷன் பண்ணுற அடியில் அப்படியே ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அந்த சந்தோஷம் நமக்கு இருக்காது, நம்ம நடந்து போகும்போது பார்த்தா தெரியும். ஆனால் அப்படி ஒரு பிளாட்ஃபார்ம் 12 ஒரு சந்தோஷத்தை படுற மாதிரி இந்த எழுத்தாளன், தமிழ் எழுத்தாளன், இப்போ இன்னைக்கு கேள்வி என்னென்னா, தமிழ் எழுத்தாளன் இந்த கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த சுதந்திரத்தோடு இன்னும் எதையெல்லாம் எழுதலாம், இன்னும் சிறப்பாக உச்சம் தொட முடியும் அப்படின்றத பற்றி நம்ம ரொம்ப பேசினோம்னா இன்னும் சந்தோஷமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்று ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். சார்த்தர் வந்து, ஜான் பால் சார்த்தர் வந்து சொன்னார், நெருக்கடிகள் மிகுந்த காலகட்டத்தில் நாம் எழுதுகிற ஒரு வார்த்தை கூட 1,000 வார்த்தைக்கு சமமாகி விடுகிறது. நெருக்கடிகள் மிகுந்த காலத்தில் ஒரு சின்ன எதிர்ப்பு கொடுக்கிற ஒரே ஒரு வார்த்தை போதும். அதே போலத்தான் எழுத்தாளர்கள் நிறைந்து எழுத்து அறிவே இல்லாத ஜனங்கள். இவ்வளோ நாளைக்கு நம்ம என்ன பேசிக்கிட்டு இருக்கோன்னா, எழுதுகிறவனை பற்றி தான் பேசிடுவோம், எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சவர்களை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம்.
நான் என்ன கேட்குறேன், எழுதவும் படிக்கவும் தெரியாத ஒரு பெரிய மாபெரும் கூட்டம் இந்தியாவில் இருக்கே, அந்த மாபெரும் கூட்டத்தை பற்றி நம்ம என்ன செய்தோம்? நாளைக்கு அவர்களுடைய குழந்தைகள் எல்லாம் எழுந்து படித்து விட்டு வந்து எனக்காக நீ என்ன எழுதி வைத்திருக்கிற என்று கேட்டால் நாம் எதை சொல்லுவோம்? அவங்க முன்னாடி தலைகுனிஞ்சு நிற்போமா? அந்த எழுத்தறிவில்லாத ஒரு பெரிய மாசு இருக்குல்ல இந்தியாவில், அதை பற்றி இந்த எழுத்தாளர் நிறந்தளவு யோசித்தான். அவனுக்கு கிடைக்கிற சுதந்திரத்தில் அவனை பற்றி அக்கறை எடுத்தானா என்பது என்னுடைய ஒரு ஐயவினம்.